मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं जननी पृथ्वी कामदुघास्ते जननी पृथ्वी कामदुघास्ते जनको देवः सकलदयाळुः जनको देवः सकलदयाळुः दाम्यतदत्त दयद्वं जनतां दाम्यतदत्त दयद्वं जनतां श्रेयो भूयात् सकलजनानां 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 திரிவாசரணம் மைத்ரீம் பஜத பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத் பிரிவாசரணம் வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாசரணம் பிரிவா சுப்பிரபாதம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசுனி மீலிதாக்ஷம் லோகத்ரியா மாசு விநித்ரமேனம் லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம் ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம் பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம் கூஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம் ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்பிரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சன பூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மச்யா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி ஷைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர புராணானாம்
ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் ப்ராதஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் சம்பத்கரீம் ச பவதோத்ர கடாக்ஷலக்ஷ்மீம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி ப்ராதஸ்மராமி கலிதோஷகராணி யானி ஹ்ருத்யானி திவ்யமதுராணி மனோகராணி வாக்யானி தேத்ய வதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வாக்யானி தேத்ய வதனாம்புஜநிர்கதானி காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் வக்ஷஸ்தலம் விமலஹேம சமானவர்ணம் பஸ்மாங்கிதம் ஜனமனோகர குங்குமாக்தம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராதஸ்மராமி பவதோத்ர சிரம் மகாத்மன் காஞ்சிமடேஷ மம தேஹி
கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ மத்தே பதுல்ய கமனம் ச நிரீக்ஷ்யதேத்ய யாத்வா வனாந்தரமனந்த கஜாஸ்சலீனாஹ ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி கஜராஜகதிம் தவேதம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் தக்ஷேண தண்டமவலம்ப்ய சதைதரேண ஹஸ்தேன சாரு கலஷம் ச விராஜமானம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ரக்தாம்பரம் ச தவ சாரு கடிம் ஸ்மராமி காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா விஸ்மிருத்ய தோஷமகிலம் ச மமாபராதம் த்ராதும் ச யாத்ய பகவன் க்ருத பத்த தீக்ஷா ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் ப்ராத ஸ்மராமி யதி புங்கவதேனு கம்பாம் காஞ்சி மடேஷ மம தேஹி கராவலம்பம் 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 ப்ராத ஸ்மராமி பவதீய பதாரவிந்தம்
யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ப்ராதஸ்மராமி பவதீய பதாரவிந்தம் யஸ்மாத் ப்ரயாந்தி துரிதானி மகாந்தி தானி. ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். ஆயாந்தி தானி முகுருத்ய சுமங்கலானி காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஸ்நானாஶ்ச பானாஶ்ச நிஷேவணாஶ்ச த்யானாஶ்ச பாபானி லயம் ப்ரயாந்தி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. ஹே தீர்த்த பாதானுசவம் பதம் தே தீர்த்தம் ச தீர்த்தீகரணம் பஜாமி. காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். காஞ்சிமட்டேஷ மம தேஹி கராவலம்பம். பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்காக இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் உலகை விட்டு போய் எல்லோரும் ஆரோக்கியமா சௌக்கியமா வாழறதுக்காக ஜெகத்குரு சங்கராச்சாரியர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி
ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி பாலபிரிவா இந்திராட்சி சிவகவச்சம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால குரு ஆணைப்படி இந்த இந்திராட்சி சிவகவச்ச ஸ்லோகத்தை பெங்களூர் பசவங்குடி ஸ்ரீ சத்குரு வேத பாடசாலை அத்தியாபகர் பிரம்மஸ்ரீ டாக்டர் சீனிவாச சர்மா அவர்கள் தங்களோட மாணவர்களோட சொல்றத இப்ப பெரியவா வானொலியில ஒலிபரப்பப்படுறது. இத கேட்டாலே இது ஒலிக்கிற இடத்திலேருந்தே வியாதி முதலான சகல கஷ்டங்களும் போகும் அப்படின்னு மகாபெரிவாளும் சொல்லியிருக்கா, காஞ்சி ஆச்சாரியாலும் ஆன பண்ணியிருக்கா. அதுபடி உங்களுக்கு இந்திராட்சி சிவகவச்ச ஸ்லோகம் வழங்கப்படுறது. பெரியவா சரணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மகாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதி தேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்ம தேவதாப்யோ நமஹ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததன்னமஹ. நம பிரகிருத்யை பத்ராயை நியதாஃ ப்ரணதாஸ்மதாம். ஓம் ஸ்ரீ ஜகதம்பாயை நமஹ. அத இந்திராக்ஷி ஸ்தோத்ரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ இந்திராக்ஷி ஸ்தோத்ர மஹாமந்திரஸ்ய ஷசி புரந்தர ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ ஸ்ரீ இந்திராக்ஷி தேவத மஹாலக்ஷ்மீர் பீஜம் புவனேஸ்வரி சக்திஹ மாஹேஸ்வரி கீலகம் ஸ்ரீ இந்திராக்ஷி தேவி பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகஹ. ஓம் அத கரண்யாசாங்கன்யாசஹ. ஓம் இந்திராக்ஷீம் அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் மகாலக்ஷ்மீம் தர்ஜனீப்யாம் நமஹ. ஓம் மாஹேஸ்வரீம் மத்யமாப்யாம் நமஹ. ஓம் அம்புஜாக்ஷீம் அநாமிகாப்யாம் நமஹ. ஓம் காத்யாயனீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ. ஓம் கௌமாரீம் கரதலகரபிருஷ்டாப்யாம் நமஹ. ஓம் இந்திராக்ஷீம் ஹ்ருதயாய நமஹ. ஓம் மகாலக்ஷ்மீம் சிரசே ஸ்வாஹா. ஓம் மாஹேஸ்வரீம் சிகாயை வஷட். ஓம் அம்புஜாக்ஷீம் கவசாயஹும். ஓம் காத்யாயனீம் நேத்ரத்ரயாய வௌஷட். ஓம் கௌமாரீம் அஸ்த்ராய ஃபட். பூர்புவஸ்ஸுவரோமிதி திக்பந்தஹ. த்யானம். ஓம் நேத்ராணாம் தஷபிஷ்யதைஃ பரிவ்ருதா மத்யுக்த்ரசர்மாம்பராம் ஹேமாபாம் மகதீம் விளம்பிதஷிகா மாமுக்தகேஷான்விதாம். கண்டாபண்டித பாத பத்மயுகளான் நாகேந்திர கும்பஸ்தனீம் இந்திராக்ஷீம் பரிசிந்தயாமி சததம் ப்ரத்யக்ஷ சித்தி ப்ரதாம். இந்திராக்ஷீம் த்விபுஜாம் தேவீம் பீதவஸ்த்ரத்வயான்விதாம். வாமஹஸ்தே வஜ்ரதரான் தக்ஷிணேன வரப்ரதாம். இந்திராக்ஷீம் நௌமி யுவதீம் நானாலங்கார பூஷிதாம். பிரசன்னபதனாம் போஜாமப்சரோ கணசேவிதாம். ஓம் அத
இந்திராட்சிஸ்தோத்திரப்ரம்பஹ. இந்திர உவாச: ஓம் இந்திராட்சீ பூர்வதஃ பாது பாத்வாக்நேயாந்ததேஸ்வரீ கௌமாரீ தக்ஷிணே பாது நைரிருத்யாம் பாது பார்வதி வாராஹீ பஷ்சிமே பாது வாயவ்யே நாரசிம்ஹபி உதீச்யாம் காலராத்ரிர்மாமீஷாண்யாம் சர்வசக்தயஃ பைரவ்யோர்த்வம் சதா பாது பாத்வதோ வைஷ்ணவீ ததா ஏபம் தஷதிஷோ ரக்ஷேத் சர்வாங்கம் புவனேஸ்வரீ இந்திராட்சீ நாம சா தேவி தைவதைஃ சமுதாஹிருதா கௌரீ சாகம்பரீ தேவி துர்கா நாம் நீதி விஸ்ருதா காத்யாயனீ மகாதேவி சண்டகண்டா மகாதபாஹ சாவித்ரீ சாச காயத்ரீ ப்ரஹ்மாணி ப்ரஹ்மவாதினீ நாராயணீ பத்ரகாளீ ருத்ராணீ கிருஷ்ணபிங்கலா அக்னிஜ்வாலா ரௌத்ரமுகி காலராத்ரீ தபஸ்வினீ மேகஸ்வனா சஹஸ்ராட்சி விகடாங்கி ஜடோதரீ மகோதரீ முக்தகேஷி கோரரூபா மகாபலா அஜிதா பத்ரதானந்தா ரோகஹர்த்ரீ சிவப்ரியா சிவதூதீ கராளீ ச சக்திஷ்ச பரமேஸ்வரீ ஆர்யா தாக்ஷாயணீ சைவ கிரிஜா மேனகாத்மஜா மஹிஷாசுர சம்ஹாரீ சாமுண்டா சப்த மாத்ருகா சர்வ ரோக ப்ரஷமனீ நாராயணீ நமோஸ்துதே இந்திராணீ சேந்திர ரூபா ச இந்திர சக்திஃ பராயணீ வாராஹீ நாரசிம்ஹீ ச பீமா பைரவநாதினீ சதா சம்மோஹினீ தேவி சுந்தரி புவனேஸ்வரி ஏகாட்சரி மகாமாயி ஏகாங்கி ஏகநாயகி கோமலஷ்யாமலாரூபி கோடிசூர்ய பிரகாஷினீ ஸ்ருதி ஸ்மிருதிர் த்ருதிர் மேதா வித்யாலக்ஷ்மி சரஸ்வதி அனந்தா விஜயா பர்ணா மானஸ்தோகா பராஜிதா பவானி பார்வதி துர்கா ஹைமவத்யம்பிகா ஜயா சிவா பவானி ருத்ராணி சங்கரார்த்தசரீரிணி ஐராவத கஜாரூடா வஜ்ரஹஸ்தா தனுர்தரா ஐந்திரீ தேவி சதா காலம் சாந்தி மாஷு கரோது மே ஏதைர் நாம பதைர் திவ்யை ஸ்துதா சக்ரேண தீமதா ஆயுராரோக்யமைஸ்வர்யமபமிருத்யுபயாபஹம் க்ஷயாபஸ்மாரகுஷ்டாதி தாபஜ்வரநிவாரணம் சீதஜ்வரநிவாரணமுஷ்ணஜ்வரநிவாரணம் சன்னிஜ்வரநிவாரணம் சர்வஜ்வரநிவாரணம் சர்வரோகநிவாரணம் சர்வசத்ருநிவாரணம் மஹாபயநிவாரணம் மனஃக்லேஷநிவாரணம் சதமாவர்த்தயேத்யஸ்து முச்யதே வ்யாதிபந்தனாத் ஆவர்த்தயன் சஹஸ்ரம் து லபதே வாஞ்சிதம் ஃபலம் ஏதத் ஸ்தோத்ரம் ஜபேன்நித்யம் சர்வவ்யாதிவிநாசனம் ரணே ராஜபயே சோரே சர்வத்ர விஜயீ பவேத் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே த்ரிபாத் பஸ்ம ப்ரஹரணஸ் த்ரிஷிரா ரக்தலோசனஹ சமே ப்ரீத சுகந்தத்யாத் சர்வாமய பதிர்ஜ்வரஹ
ஜ்வரஞ்ச ஜ்வரசாரஞ்ச ஜ்வராதி சாரமேவ ச சந்நிபாத ஜ்வரஞ்சைவ சீதோஷ்ண ஜ்வரமேவ ச கௌபேரந்தே முகம் ரௌத்ரன் நந்தி மன்னந்தி மாவஹ ஜ்வரம் மிருத்யுபயம் கோரம் ஜ்வரம் நாஷய மே ஜ்வர ஓம் பஸ்மாயுதாய வித்மஹே ரத்தநேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரசோதயாத் ஓம் ஜ்வரராஜாய வித்மஹே த்ரிஷிரஸ்காய தீமஹி தன்னஸ்த்ரிபாத் பிரசோதயாத் மிருத்யோஸ்துல்யம் த்ரிலோகீம் க்ரஸிது மதிரஸாநிஸ்ருதாஃ கிம்நு ஜிஹ்வாஃ கிம் வா க்ருஷ்ணாங்க்ரி பத்மத்யுதிபிரருணித விஷ்ணுபத்யாஃ பதவ்யஃ ப்ராப்தாஃ சந்த்யாஸ்மராரே ஸ்வயமுத நுதிபிஸ்திஸ்ர இத்யூஹ்யமானாஃ திவ்யைர்தேவ்யாஸ்த்ரிஷூ லக்ஷத மஹிஷஜுஷோ ரக்தாரா ஜயந்தி மாதர்மே மதுகைடபக்னி மஹிஷ பிராணாபஹாரோத்யமே ஹேலா நிர்மித தூம்ரலோசன வதே ஹே சண்டமுண்டார்தினி நிஷேஷீகிருத ரக்த பீஜ தனுஜே நித்யே நிஷும்பாபஹே சும்பத்வம்சினி சம்ஹராஷு துரிதன் துர்க்கே நமஸ்தேம்பிகே அஷ்டௌ புஜாங்கீம் மஹிஷஸ்ய மர்த்தினீம் சஷங்க சக்ராம்ஷரஷூலதாரிணீம் தாம் திவ்ய யோகீம் சகஜாத வேதசீம் துர்க்காம் சதாஹம் சரணம் ப்ரபத்யே மஹிஷமஸ்தக நிருத்ய விநோதன ஸ்புடரணன் மணி நூபுர மேகலா ஜனன ரக்ஷண மோக்ஷ விதாயினி ஜயது சும்பனி சும்பனி சூதினி ப்ரஹ்மாணி கமலேந்து சௌம்ய வதன மாஹேஸ்வரி லீலயா கௌமாரீ ரிபுதர்ப்பணாசனகரி சக்ராயுதா வைஷ்ணவி வாராஹி கனகோர கர்கர முகே தம்ஷ்ட்ரீச சக்ராயுதா சாமுண்டா கணநாத ருத்ர சகித ரக்ஷந்து மாம் மாதரஹ உத்தௌ மதுகைடபௌ மஹிஷாசுரந்து நிகத்யதம் தூம்ரலோச்சன சண்ட முண்டக ரக்த பீஜ முகாஞ்ச தான் துஷ்ட சும்ப நிஷும்ப மர்த்தினி நந்திதாமர வந்திதே விஷ்டபத்ரய புஷ்டிகாரிணி பத்ரகாளி நமோஸ்துதே லக்ஷ்மி பிரதான சமகே நவ வித்ருமாபாம் வித்யா பிரதான சமகே ஷரதிந்து சுப்ராம் வித்வேஷி வர்க விஜயே பிதமால நிலாம் தேவீம் த்ரிலோக ஜனனீம் ஷரணம் ப்ரபத்யே ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே சர்வ சித்யை ச தீமஹி தன்னோ தேவி பிரசோதயாத் ஓம் ஸ்ரீம் மம் மகாதேவ்யை நமஹ இதீந்திராக்ஷி ஸ்தோத்ரம் ஓம் இந்திராணி மாசு நாரிஷு சுபகா மகமஸ்ரவம் நஹ்யஸ்ய அபரஞ்ச நஜரசா பரதே பதிர்விஸ்வஸ்மாதிந்திர உத்தரஹ ஓம் இந்திராணி மாசு நாரிஷு சுபத்னி மகமஸ்ரவம் நஹ்யஸ்ய அபரஞ்ச நஜரசா பரதே பதிஹி ஓம் ஸ்ரீ இந்திராக்ஷி பரமேஸ்வரியை நமஹ ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம் ஓ
ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மகாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீசத்குருபரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம். அத ஸ்ரீஸ்காந்தபுராணே ப்ரஹ்மோத்தரகண்டஸ்தம் ஸ்ரீசிவகவசஸ்தோத்ரம். ஓம். வாகர்த்தாபிபசம்ப்ருக்தௌ வாகர்த்தப்ரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹ. பாந்தவா சிவ பக்தாஶ்ச ஸ்வதேஷோ புவனத்ரயம். மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே. அமிருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமஹ. ஓம். ஸ்ரீ சாம்ப சதாசிவ பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. அஸ்ய ஸ்ரீ சிவ கவச ஸ்தோத்ர மஹாமந்த்ரஸ்ய ரிஷப யோகீஸ்வர ரிஷிஹி அனுஷ்டுப் சந்தஹ. ஸ்ரீ சாம்ப சதாசிவோ தேவதா. ஹ்ராம் பீஜம் ஹ்ரீம் சக்திஹி ஹ்ரூம் கீலகம். ஸ்ரீ சாம்ப சதாசிவ ப்ரீத்யர்த்தே சிவ கவச ஸ்தோத்ர ஜபே விநியோகஃ. அத கரண்யாஸஃ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஹ்ராம் சர்வஜ்ஞ சக்தி தாம்னே ஈஷானாத்மனே அங்குஷ்டாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் நம் ஹ்ரீம் நித்யத்ருப்திதாம்னே தத்புருஷாத்மனே தர்ஜனீப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் மம் ஹ்ரூம் அநாதிபோத சக்திதாம்னே அகோராத்மனே மத்யமாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஷிம் ஹ்ரைம் ஸ்வதந்திர சக்தி தாம்னே வாமதேவாத்மனே அநாமிகாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் வாம் ஹ்ரௌம் நித்ய மலுப்த சக்தி தாம்னே சத்யோஜாதாத்மனே கனிஷ்டிகாப்யாம் நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் யம் ஹ்ரஹ அனந்த சக்தி தாம்னே சர்வாத்மனே கரதல கர பிருஷ்டாப்யாம் நமஹ. அதாங்கன்யாஸஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஹ்ராம் சர்வஜ்ஞ சக்தி தாம்னே ஈஷானாத்மனே ஹ்ருதயாய நமஹ. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் நம் ஹ்ரீம் நித்யத்ருப்தி தாம்னே தத்புருஷாத்மனே சிரசே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் மம் ஹ்ரூம் அநாதிபோத சக்தி தாம்னே அகோராத்மனே சிகாயை வஷட். ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் ஷிம் ஹ்ரைம் ஸ்வதந்திர சக்தி தாம்னே வாமதேவாத்மனே கவசாயகும். ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் வாம்
ஹ்ரௌம் நித்யமலுப்த சக்தி தாம்னே சத்யோ ஜாதாத்மனே நேத்ரத்ரயாய வௌஷடே. ஓம் நமோ பகவதே ஜ்வலஜ்வாலாமாலினே. ஓம் யம் ஹ்ரஹ அனந்த சக்தி தாம்னே சர்வாத்மனே அஸ்த்ராய பட் பூர்புவஸ்ஸுவரோமிதி திக்பந்தஹ. தியானம் வஜ்ரதம்ஷ்ட்ரம் த்ரிநயனங்காலகண்டமரிந்தமம் சஹஸ்ரகரபத்யுக்ரம் வந்தே சம்புமுமாபதிம். அதாபரம் சர்வபுராணகுஹ்யம் நிஷேஷபாபௌக ஹரம் பவித்ரம் ஜயப்ரதம் சர்வவிபத்விமோசனம் வக்ஷ்யாமி சைவம் கவசம் ஹிதாயதே. ரிஷபயோகீஸ்வர உவாச நமஸ்க்ருத்வா மஹாதேவம் விஸ்வவ்யாபினமீஸ்வரம் வக்ஷ்யே சிவமயம் வர்ம சர்வரக்ஷாகரன் நிருணாம். சுசௌ தேசே சமாசீனோ யதாபத் கல்பிதாசனஹ ஜிதேந்திரியோ ஜிதப்ராணஶ்சிந்தயே க்ஷிபமௌயயம். ஹ்ருத்புண்டரீகாந்தரஸந்நிவிஷ்டம் ஸ்வதேஜஸா வ்யாப்தநபோவகாசம் அதீந்திரியம் சூக்ஷ்மமனந்தமாத்யம் த்யாயேத் பரானந்தமயம் மகேஷம். த்யானாவதூதா அகில கர்ம பந்தஶ்சிரம் சிதானந்த நிமக்னசேதாஃ ஷடக்ஷரநியாஸ சமாஹிதாத்மா ஷைவேன குரியாத் கவசேன ரக்ஷா. அத கவச ஸ்தோத்ரம். ஓம் மாம் பாது தேவோகில தேவதாத்மா சம்சார கூபே பதிதங்கபீரே தன்னாம திவ்யம் வர மந்திர மூலம் துனோது மே சர்வகம் ஹ்ருதிஸ்தம். சர்வத்ர மாம் ரக்ஷது விஸ்வமூர்த்திர் ஜ்யோதிர்மயானந்த கனஶ்சிதாத்மா அனோரணீயானுருசக்தி ரேகஸ ஈஸ்வரஃ பாது பயாதசேஷாத். யோ பூஸ்வரூபேண பிபர்த்தி விஸ்வம் பாயாத் ஸ பூமேர் கிரிஷோஷ்டமூர்த்திஹ. யோ பாம் ஸ்வரூபேண த்ருணாம் கரோதி சஞ்சீவனம் சோபது மான் ஜலேப்யஹ. கல்பாவசானே புவனானி தக்த்வா சர்வாணி யோ நிருத்யதி பூரி லீலஹ. சகால ருத்ரோபது மாந்தவாக்னேர் வாத்யாதி பீதேரகிலாஶ்ச தாபாதி. பிரதீப்த வித்யுத் கனகாவபாஸோ வித்யாவரா பீதி குடார பாணிஹ. சதுர்முகஸ்தத் புருஷஸ்த்ரிணே த்ரஃப் ப்ராச்யாம் ஸ்திதோ ரக்ஷது மாமஜஸ்ரம். குடார வேதாங்குஷ பாஷசூலஃ கபால மாலாக்ஷ குணாந்ததானஃ. சதுர்முகோ நீல ருசிஸ்த்ரிணே த்ரஃப் பாயாத கோரோ திசி தக்ஷிணாஸ்யாம். குந்தேந்துஷங்கஸ்ஃபடிகாவபாஸோ வேதாக்ஷமாலாவரதாபயாங்கஹ. த்ர்யக்ஷஶ்சதுர்வக்த்ர உருப்ரபாவஸ் சத்யோதிஜாதோ வது மாம் ப்ரதீச்யாம். வராக்ஷமாலாபயடங்க ஹஸ்தஸ் சரோஜ கிஞ்சல்கசமானவர்ணஹ. திரிலோச்சனச்சாரு சதுர்முகோ மாம் பாயா துதீச்யாம் திஷி வாமதேவஹ. வேதாபயேஷ்டாங்குஷடங்க பாஷஃ கபால தக்காக்ஷக சூல பாணிஹ.
சிதத்யுதிஃ பஞ்ச முகோபதான்மா மீஷான ஊர்த்வம் பரம பிரகாஷஹ மூர்தானமவ்யான் மம சந்திர மௌளிர் பாலம் மமாவ்யாதத பால நேத்ரஹ நேத்ரே மமாவ்யாத் பக நேத்ரஹாரி நாசாம் சதா ரக்ஷது விஸ்வநாதஹ பாயாச்சுதி மே ஸ்ருதி கீத கீர்த்தி கபோலமௌயா சததம் கபாலீ வக்த்ரம் சதா ரக்ஷது பஞ்ச வக்த்ரோ ஜிஹ்வாம் சதா ரக்ஷது வேத ஜிஹ்வஹ கண்டம் கிரீஷோபது நீல கண்டஃ பாணி த்வயம் பாது பினாக பாணிஹி ஸ்கந்தௌ ருஷ ஸ்கந்த கதிஶ்ச ஸோவ்யாத் பார்ஷ்வ த்வயம் பாது சுரா சுரேஷஹ தூர்மூலமவ்யான் மம தர்ம பாஹுர் வக்ஷஸ்தலம் தக்ஷமகாந்த கோவ்யாத் மமோதரம் பாது கிரீந்திர தன்வா மத்யம் மமாவ்யான் மதனாந்தகாரீ ஹேரம்பதாதோ மம பாது நாபிம் பாயாத் கடின் தூர்ஜடிரீஸ்வரோ மே ஸ்மராரிரவ்யான் மம குஹ்ய தேஷம் ப்ருஷ்டம் சதா ரக்ஷது ஷூல பாணிஹி ஊருத்வயம் பாது குபேர மித்ரோ ஜானுத்வயம் மே ஜகதீஸ்வரோ வ்யாத் ஜங்காயுகம் புங்கவ கேதுரவ்யாத் பாதௌ மமாவ்யாத் சுரவந்திய பாதஹ மகேஸ்வர பாது தினாதியா மே மாம் மத்யயா மே வது வாமதேவஹ திலோச்சன பாது த்ருதீயயா மே வ்ருஷத்வஜ பாது தினாந்த்யயா மே பாயாநிஷாதௌ சசிசேகரோ மாம் கங்காதரோ ரக்ஷது மாநிஷீதே கௌரீபதி பாது நிஷாவசானே மிருத்யுஞ்ஜயோ ரக்ஷது சர்வகாலம் அந்தஸ்திதம் ரக்ஷது சங்கரோ மாம் ஸ்தாணுஸ் சதா பாது பஹிஸ்திதம் மாம் ததந்தரே பாது பதிஃ பசூனாம் சதாசிவோ ரக்ஷது மாம் சமந்தாத் திஷ்டந்தமவ்யாத் புவனைகநாதஃ பாயா த்வரஜந்தம் பிரமதாதி நாதஃ வேதாந்த வேத்யோ வது மாநிஷண்ணம் மாமௌயயஃ பாது சிவஷயானம் மார்கேஷு மாம் ரக்ஷது நீலகண்டஃ சைலாதி துர்கேஷு புரத்ரயாரிஹி அரண்யவாசாதி மஹாப்ரவாசே பாயான் மிருகவ்யாத உதார சக்திஹி கல்பாந்த காலோக்ர பட்டு பிரகோப ஸ்புடாட்டஹாசோச்சலிதாண்ட கோஷஹ கோராரிசேனார்ணவ துர்நிவார மஹாபயாத்ரக்ஷது வீரபத்ரஹ பத்யஷ்வமாதங்க கடாவரூத சஹஸ்ரலக்ஷாயுத கோடிபீஷணம் அக்ஷௌஹிணீனாம் சதமாததாயினாம் சிந்தியான் மிருடோ கோரகுடாரதாரய நிகந்து தஸ்யூன் பிரலயானலார்ச்சிர்ஜ்வலத்ரிஷூலம் த்ரிபுராந்தகஸ்ய ஷார்தூலசிம்ஹர்க்ஷவ்ருகாதிஹிம்ஸ்ரான் சந்த்ராசயத்வேஷதனுஃ பினாகஹ துஸ்வப்ன துஷ்ஷகுன துர்கதி தௌர்மனஸ்ய துர்பிக்ஷ துர்வ்யசன துஸ்ஸஹ துர்யஷாம்ஸி உத்பாத தாப விஷபீதி மசத்க்ரஹார்த்திம் வ்யாதீஞ்ச
நாஷயது மே ஜகதாமதீஷஹ. ஓம் அத சஹஸ்ராட்சர மந்த்ரஹ. ஓம் நமோ பகவதே சதாசிவாய சகல தத்வாத்மகாய சகல தத்துவ விதூராய சகல லோகைக கர்த்ரே சகல லோகைக பர்த்ரே சகல லோகைக சம்ஹர்த்ரே சகல லோகைக குருவே சகல லோகைக சாட்சிணே சகல நிகம குஹ்யாய சகல வரப்பிரதாய சகல துரிதார்த்தி பஞ்சனாய சகல ஜகத பயங்கராய சகல லோகைக சங்கராய சசாங்க சேகராய சாஸ்வத நிஜாபாசாய நிர்குணாய நிருபமாய நிரூபாய நிராபாசாய நிராமயாய நிஷ்பிரபஞ்சாய நிஷ்கலங்காய நிர்த்வந்த்வாய நிஸ்ஸங்காய நிர்மலாய நிர்கமாய நித்யரூப விபவாய நிருபம விபவாய நிராதாராய நித்யசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்தாத்வயாய பரமசாந்த பிரகாஷாய தேஜோரூபாய ஜய ஜய மகாருத்ர மகாரௌத்ர பத்ராவதார துக்கதாவதாருண மகாபைரவ கால பைரவ கல்பாந்த பைரவ கபால மாலாதர கட்வாங்க கட்க சர்ம பாஷாங்குஷடமருஷூல சாப பாணகதா சக்தி பிண்டி பால தோமர முசல முத்கர பட்டசபரஷூ பரிகபுஷண்டேஷதக்னி சக்ராத்யாயுதபீஷணகர சஹஸ்ரமுகதம்ஷ்ட்ராகராலவதன விகடாட்டஹாஸ விஸ்ஃபாடித பிரம்மாண்ட மண்டல நாகேந்திர குண்டல நாகேந்திரஹார நாகேந்திரவலய நாகேந்திர சர்மதர மிருத்யுஞ்சய த்ரியம்பக த்ரிபுராந்தக கங்காதர விரூபாக்ஷ விஸ்வேஸ்வர விஸ்வரூப விருஷபவாகன விஷபூஷண சர்பபூஷண விஸ்வதோ முக சர்வதோ மாம் ரக்ஷ ரக்ஷ ஜ்வல ஜ்வல பிரஜ்வல பிரஜ்வல மகாமிருத்யுபயமபமிருத்யுபயநாசய நாசய ரோகபயமுத்சாதயோத்சாதய விஷசர்ப்பபயம் சமய சமய சோரான் மாரய மாரய மம சத்ரூனுச்சாடயோ சாடய சூலேன விதாரய விதாரய குடாரேண பிந்தி பிந்தி கட்கேன சிந்தி சிந்தி கட்வாங்கேன விபோதய விபோதய முசலேன நிஷ்பேஷய நிஷ்பேஷய பாணை சந்தாடய சந்தாடய ரக்ஷாம்சி பீஷய பீஷய பூதானி வித்ராவய வித்ராவய கூஷ்மாண்ட வேதால மாரீகண பிரம்ம ராட்சசான் சந்த்ராசய சந்த்ராசய மமாபயம் குரு குரு வித்ரஸ்தம் மாமாச்வாசயாச்வாசய நரக பயான் மாமுத்தாரயோத்தாரய சஞ்சீவய சஞ்சீவய க்ஷுத்ருஷ்ணார்த்தம் மாமாப்யாயாப்யாயய துக்காதுரம் மாமானந்த யானந்தய சிவகவசேன மாமாச்சாதயாச்சாதய ஹர ஹர மிருத்யுஞ்சய த்ரியம்பக சதாசிவ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஓம்
அத ஃபலஸ்ருதி ரிஷபயோகீஸ்வர உவாச இத்யேதத் கவசம் சைவம் வரதம் வ்யாஹ்ருதம் மயா சர்வபாதா ப்ரஷபனம் ரகஸ்யம் சர்வதேஹினாம் யஸ் சதா தாரயேன்மர்த்யச்சைவம் கவசமுத்தமம் ந தஸ்ய ஜாயதே க்வாபி பயம் ஷம்போரனுக்ரஹாத் க்ஷீணாயுர்மிருத்யுமாபன்னோ மஹாரோகஹதோபி வா சத்யஸ் சுகமவாப்னோதி தீர்க்கமாயுஷ்ச விந்ததி சர்வதாரித்ர்ய ஷமனம் சௌமங்கல்ய விவர்தனம் யோ தத்தே கவசம் சைவம் சதேவைரபி பூஜ்யதே மஹாபாதக சங்காதைர் முச்யதே சோபபாதகைஹி தேஹாந்தே சிவமாப்னோதி சிவர்மானுபாவதஹ த்வமபி ஸ்ரத்தயா வத்ஸ சைவம் கவசமுத்தமம் தாரயஸ்வ மயா தத்தம் சத்யஸ்ரேயோ ஹ்யவாப்ஸ்யசி சூத உவாச இத்யுக்த்வா ரிஷபோ யோகி தஸ்மை பார்த்திவ சூனவே ததௌ சங்கம் மஹாராவம் கட்கம் சாரிணி சூதனம் புனஶ்ச பஸ்ம சம்மந்த்ர்ய ததங்கம் சர்வதோ ஸ்பிருஷத் கஜானாம் ஷட் சஹஸ்ரஸ்ய த்விகுணம் ச பலம் ததௌ பஸ்ம பிரபாபாத் சம்ப்ராப்த பலைஸ்வரிய த்ருதி ஸ்மிருதிஹ ச ராஜபுத்ர சுஷுபே ஷரதர்க இவ ஸ்ரியா தமாஹ ப்ராஞ்சலிம் பூய ச யோகி ராஜநந்தனம் ஏஷ கட்கோ மயா தத்தஸ்தபோ மந்த்ரானு பாவதஹ சிததாரமிமம் கட்கம் யஸ்மை தர்ஷயசி ஸ்புடம் சசத்யோ ம்ரியதே சத்ரு சாக்ஷான் மிருத்யுரபி ஸ்வயம் அஸ்ய ஷங்கஸ்ய நிர்ஹ்ராதம் யே ஸ்ருண்வந்தி தவாஹிதாஹ தே மூர்ச்சிதாஹ பதிஷ்யந்தி ந்யஸ்த ஶாஸ்த்ர விசேதனாஹ கட்க ஷங்காபிமௌ திவ்யௌ பரசைன்ய விநாஷினௌ ஆத்ம சைன்யஸ்ய பக்ஷாணாம் ஷௌர்ய தேஜோ விவர்தனௌ ஏதயோஶ்ச ப்ரபாவேன ஷைவேன கபசேன ச த்விஷட் ஸஹஸ்ர நாகானாம் பலேன மஹதாபி ச பஸ்மதாரண சாமர்த்யாச்சத்ரு சைன்யம் விஜேஷ்யசி ப்ராப்த்ய சிம்ஹாசனம் பித்ர்யங்கோப்தாசி பிருதிவீமிமாம் இதி பத்ராயுஷம் சம்யகனு ஷாஸ்ய சமாத்ருகம் தாப்யாம் சம்பூஜிதஸ்ஸோத யோகேஸ்வைரகதிர்யயௌ இதி ஸ்ரீ ஸ்காந்த புராணே ப்ரஹ்மோத்தர கண்டஸ்தம் ஸ்ரீ சிவ கவச ஸ்தோத்ரம் ஓம் வாகர்த்தாபிப சம்ப்ருத்தௌ வாகர்த்த ப்ரதிபத்தயே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நம மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நம ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம்
நமோ வர்மிணே ச வருத்தினே ச நமோ பில்பிணே ச கவசினே ச நமஸ்ருதாய ச ஸ்ருத சேனாய ச நம சம்பவே ச மயோபவே ச நம சங்கராய ச மயஸ்கராய ச நம சிவாய ச சிவதராய ச ஓம் த்வம் துதீய வஷிணி வஷாசி சகிருத்ய த்வாபனசா கர்ப ஆஷயத் வஷாத்வம் வஷிணி கச்ச தேவான் சத்யாஸ் சந்து யஜமானஸ்ய காமாஹ சமஸ்த சன்மங்களானி பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ ஸ்ரீ குருப்யோ நம ஹரிஹி ஓம் தத்சத் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகா பெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அதுக்கு தந்தாப்புல அவனுக்கு படி இழக்கிறவன் பலமத உபபத்தே அப்படின்னு. அதான் அவன் ஈஸ்வரனிடத்துல இருந்தா பலம்ங்கிறது கர்மஃபலம்ங்கிறது அவனிடத்துல இருந்தா கிடைக்கணும் அப்படின்னு. நான் ஒவ்வொரு மனசுலான செய்கிற காரியம் மனோவாக்காயங்கள்னு சரீரத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ மனசினாலேயோ உள்ளூர் மனசினாலேயோ கூட சிலது நல்லதுன்னு நினைக்கிறான், சிலது கெட்டதுன்னு நினைக்கிறான். எல்லாத்தையும் ஒரு ஜாப்தா பண்ணி வச்சுட்டு ஜாப்தா புத்தகத்தில் எழுதுகிறாரோ மனசு எழுதி வச்சுக்கிறாரோ அவருக்கு எப்படியும் தெரியல. சில பேர் ஞாபகத்திலேயே வச்சுடுவா புத்தகம் கூட வண்டி இல்லை அவருக்கு. நான் மனுஷாலேயே எப்படி இருக்கிறதுனால புத்தகத்தில் எழுத வேண்டிய முக்காலே புத்தகம் முக்காலே மணி விஷயம் பேர் புத்தகத்தில் எழுந்து ஓனாத்தன் புத்தகத்தில் எழுதாமே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கான் ஒருத்தன்றிருக்கான். இந்த மாதிரி அவனுக்காலும் கெட்டுக்காரனா இருக்கிறான் சாமி. அதனால என்ன ஒரு மனசுல எழுதி வச்சுருக்கலாம் அவர். அதனால எத்தனை கோட்டி 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 பிராணிகள் இருந்தாலும் அவன் என்னென்ன காரியங்கள் மனசினாலேயோ சரீரத்தினாலேயோ வாக்கினாலேயோ பண்ணுறாலோ அவ்வளவு மனசில் எழுதி வச்சுட்டு அவர் பலத்தை கொடுக்குறார். அப்போ அவர் என்ன பக்தி பண்ணுவானு. சரி, இந்த ரெண்டு டெஃபினேஷன் அவருக்கு கர்த்தா ஒன்றும் இந்த பலத்தை கொடுக்குறது அப்படின்னு ரெண்டு டெஃபினேஷன் ஈஸ்வரனுக்கு. அவர் சிருஷ்டிச்சு போட்டோம் அவர் காரியம். ரசிச்சா ரசிக்கார், நான் என்ன அவர் ரசிக்கிறேன்னு சொல்ல முடியுமாண்ணா. நான் பக்தி பண்ணுறவனை தான் ரசிக்கிறார், பக்தி பண்ணாதான் ரசிக்கிறேன்னு சொல்லுவேன். எல்லாருமே ரசிக்கிறாரு. அதனால் அதுக்காக ரசிக்க வேண்டியது மரம் வச்சவன் அவன் தண்ணி ஊற்ற மாட்டான்ட்டு அவங்க வேலை. அதனால் அதுக்கு நான் ஒன்றும் பக்தி பண்ண வேண்டிய காரியம் இல்லை. நாம் நல்லதாக பண்ணாதே பண்ணிடுவானா அதுக்கு படியே கத்திரமாகும். அப்புறம் நான் கெட்டது தான் பண்ணுவேன், நீ பாட்டுக்கு அதுக்கு பலம் கொடுக்கக்கூடாதுன்னு லஞ்சத்துக்கு போடுவானுண்டா. அதனால் லஞ்சம் கொடுக்குறது அது. அதனால் அவன்கிட்ட போய் நம்ம பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் இல்லை. கர்மஃபலதாத்தா ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிகர்த்தா, இது ரெண்டும் ஈஸ்வரனுடைய லட்சணம். ஏன்னா நம்ம தேசத்திலேயே சில மதஸ்தால் வேதத்தை ஆசிரியச்சுட்டே இருக்கிற வாழ்ல சில மதஸ்தால் சாங்கியால்னு பழைய நாளில் சில பேர் இருந்திருக்கா, அதே போல மீமாம்சகால்னு சில பேர் இருந்திருக்கா. அதெல்லாம் ஆச்சாரியால் அந்த ரெண்டு மதமும் இருந்திருக்கு. அந்த ரெண்டு மதத்திலையும் ஈஸ்வரன் ஜெகத்துக்கு கர்த்தாவும் இல்லை, ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தா இல்லைன்னு சாங்கிய மதம். மீமாம்சையிலையும் அதை பற்றி ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தாவும் சொல்லவும் இல்லை. இப்போ ஈஸ்வரன் வந்து ஜெகத்து கர்த்தா இல்லைன்னு சாங்கிய மதத்தில் நல்லா கண்டனம் பண்ணியிருக்கா. ஈஸ்வரன் ஜெகத்து கர்த்தாவே இல்லை அப்படின்னு தீர்மானமா வேற ஏதாவது கர்த்தா, ஈஸ்வரன் கர்த்தா இல்லை அப்படின்ட்டு வேதத்தை அனுசரித்த மதத்திலேயே ஒரு சாங்கிய மதம்னு ஒரு மதத்தில் அப்படி தீர்மானம் பண்ணியிருக்கா. அதில் மாத்திரம் ஈஸ்வரனே கிடையாது, ஈஸ்வரன் ஜெகத்து கர்த்தாவும் இல்லை அப்படின்னு வேதத்தில் சொன்ன மதத்திலேயே வேதத்தை அனுசரித்த மதத்திலேயே ஒரு மதத்தில் அப்படி சொல்லிட்டு இருந்திருக்கா. வேதத்தை அனுசரிக்காம ஜெயின மதம் புத்த மதம் அந்த மதங்கள் எல்லாம் ஈஸ்வரன் ஒன்று ஜெகத்து கர்த்தான்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஈஸ்வரன் ஒரு சாமான் இருக்கிறதா ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ட்ரெண்டு தான் மதங்கள்லாம் போயிருக்கு. ஆனால் வேதத்தை அங்கீகரிக்காத மதம் ரெண்டும், வேதத்தை அங்கீகரிக்கிற மதத்திலேயே சாங்கிய மதத்தில் இந்த மாதிரி சுவாமி ஒன்றும் ஜெகத்து காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாவில். அப்புறம் இந்த மீமாம்சகாலின் கர்மானுஷ்டானம் தான் பிரதானம், வேதோத்து கர்மானுஷ்டானம் தான் பிரதானம்னு சொல்கிற மதத்தில் வந்து அவளும் பலம் வந்து சுவாமி கொடுக்கலன்னு அதை மாத்திரம் பலமாக அவ ஆட்சேபித்தேன். ஜெகத்துக்கு ஈஸ்வரன் கர்த்தாவா இல்லையாங்கிறத பற்றி அதிகமாக சண்டவில்லை. அதுக்கு சாங்கிய மதத்தால் ஜெகத்துக்கு கர்த்தா இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டா.
இந்த பலத்தை கொடுக்கிறவர் தான் எல்லாரும் நான் சொல்லிட்டு இருக்கவேன். ஜெனரலா பலம் ஜகத்துக்கு சிருஷ்டிக்கர்த்தா, ஜகத்துக்கு பலத்தை கொடுக்கிறவன். அதனால ரெண்டு ஈஸ்வரனுடைய ஒரு டெஃபினேஷன் சொல்றேன். அந்த டெஃபினேஷன்ல முதல் டெஃபினேஷன் சாயங்காலம் வந்து அது தப்பாவே இல்லை. ஈஸ்வரனா கேவலம் ஞானஸ்தரிக்குன்னு சொல்றேன். நீங்க காரியம்னா லோகம் கூட ஜடமா இருக்கு, இன்னும் கல் மண்ணு அதுக்கு இருக்கு. அவர் ஞானஸ்தூதி இடத்துலேருந்து வந்துதானே உலகம் ஞானமா இருக்கணும். ஞானமா இல்லை ஜடமா இருக்கிறதுலாம். ஜடப்பொருள் வந்து ஞானப்பொருள்ல இருந்து வரவே வராது. ஜடப்பொருளுக்கு காரணம் ஒரு ஜடப்பொருளாக தான் இருக்கணும். அதனால இது ஈஸ்வரன் இது கர்த்தான்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு காரணம் சொல்லி அவ ஈஸ்வரன் ஜெகத்து கர்த்தா அப்படின்ற டெஃபினேஷனையே சொல்லிவிட்டாவ. அதுக்கப்புறம் மீமாம்ச காலங்கிற மதஸ்தால் வந்து ஜெகத்துக்கு பலத்தை கொடுக்குறவர், நான் நல்லது இல்லாததெல்லாம் சொல்றத மனசுல வச்சுட்டு அதுக்கு சொந்தாப்புல அதுக்கு பலத்தை கொடுத்துட்டே இருக்கிறவனுக்கு அப்பேர் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வேணும். அவர் தான் ஈஸ்வரன், அப்படி கொடுக்குறவர் தான் ஒரு ஈஸ்வரன். இல்லை சொன்னால் பலம் வந்து நமக்கு கிடைக்காது. நான் பண்ணுறதெல்லாம் ஒருத்தன் துக்கம் அனுபவிக்கிறான், ஒருத்தன் சுகம் அனுபவிக்கிறான், மறு மறுதலாக அனுபவிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணமாக ஒரு கெட்ட காரியம் ஒன்று. இப்போ நம்ம சுகத்தை அனுபவிச்சோம்னா இப்போ ஒரு நல்ல காரியம் செஞ்சு பண்ணிடுமோ, அது இல்லாமல் இது வந்திருக்காது. இப்போ நான் ஒரு கெட்ட காரியம் கஷ்டத்தை அனுபவிச்சோம்னா இது காரணமாக இருக்க முடியாத ஒரு கெட்ட காரியத்தை நம்ம பண்ணி தான் இருக்கோம். அதனால இல்லாமல் பண்ண முடியாது. இவ்வளவு மனசுக்கு வாங்கி இருந்து ஒருத்தன் பலம் கொடுக்கணும், ஒருத்தன் இங்கே வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இல்லாமனா இதுக்கு பலம் சரியாக நமக்கு வரவும் வராது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சர்வஜனாக ஒரு ஈஸ்வரன் சர்வசக்தி சம்பன்னனாகவும் சர்வஜனாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது கிடையாது. மீனாம்சையால் வந்து நான் காரியம் பண்ணால் அந்த காரியமே பலத்தை கொடுத்துட்டு போறது. வேதத்து கர்மானுஷ்டானம், வேதத்தில் சொன்ன கர்மானுஷ்டானங்கள் நல்லதாக பொல்லாதோ பண்ணிடுவானா, பொல்லாது பண்ணிடுவானா, வேதத்தில் பண்ணாதேன்னு சொன்னதை பண்ணிடுவானா, அது அதுவே கஷ்டப்படத்தை அது கொடுத்துட்டு போறது. வேதத்தில் இது பண்ணு நல்லதாக இருக்குதுன்னு சொன்னால்னா அதை பண்ணிடுவானா, அதுவே கர்மாவே பலத்தை கொடுத்துட்டு போறது அப்படின்ட்டு அவ மீனாம்சையால் அந்த பலமத்தை பிரத்யேகன்னு சுவாமி தான் ஜெயத்துக்கு எடுத்த நல்லது இல்லாததெல்லாம் கொடுக்குறார், நாம் பண்ணதெல்லாம் கெட்டது கெட்டதெல்லாம் கணக்கு வைக்கின்ற அதுக்கு படி இழக்கிறாருன்னு சொன்னால் படி இழக்கிறவர் சுவாமி, படி இழக்கிற சுவாமி, படி இழக்கிறதுன்னு ஒரு சுவாமி கிடையாது, பண்ற காரியமே கொடுத்துட்டு போறது அப்படின்ட்டு மீனாம்சையால் ஒரு கர்மாவை கர்ம மீனாம்சையால்னு வேற வாழ்க்கை கர்மாவை அதையும் ஆச்சாரியால் கண்டனம் பண்ணி அதுவும் சரியானது இல்லைப்பா அப்படின்னு வேதத்தில் சொன்னதுதான். வேதத்தில் வந்து ஈஸ்வரன் தான் பலதாத்தான்னு அவன் தான் என்னை நல்ல வழியில் கொண்டு போனாலும் சரி கெட்ட வழியை கொண்டு போனாலும் சரி அவனுடைய பலத்தை அவன் தான் ஈஸ்வரன் தான் கொடுக்குறான்னு ஆச்சாரியால் வந்து இந்த சாங்கியாளுடைய மதத்தையும் மீனாம்சையாளுடைய மதத்தையும் நிறைய அவர் கைகளுக்கெல்லாம் சமாதானம் கொடுத்து வியாசாச்சாரியால் அதுக்கு வந்து இருக்கின்ற சூத்திரத்தில் இருக்கிறபடி கர்த்தா ஜெகத்து கர்த்தா ஈஸ்வரன் தான், ஜெகத்துக்கு பலதாதா ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன் இல்லாமல் ஜெகத்து உண்டாகாது, தானாக உண்டாகாது, தானாகவும் இந்த நாம் செய்கிற காரியங்கள்லாம் தானாக பலத்தை கொடுக்கவும் முடியாது. ரெண்டும் ஜடம், ஜடமான வஸ்து ஒரு வஸ்து வந்து ஒன்றாது, அது பண்ணவே முடியாது. ஒரு சைதன்யம் ஒன்று இருந்தால் தான் அந்த இதெல்லாம் அதனுடைய ஒரு சங்கல்பத்தை அனுசரித்து கையாலகனம் வேண்டாம் காலவகனம் வேண்டாம், ஒரு சங்கல்பம் ஒன்று இருந்தால் தான் அந்த சங்கல்பத்திலிருந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் உண்டாகும், பலமும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இவன் இப்போ பண்ணுறதெல்லாம் மனசில் வாங்கினது தான் பின்னால் கொடுக்குற வரைக்கும் அவனுடைய ஒரு கணக்கில் இதெல்லாம் இருந்தாகணும். அந்த இல்லாதனா இது பலம் கிடைக்காது அப்படின்னு பலதாகர்த்தம். பலதாகங்கிறது பலத்தை கொடுக்குறோங்கிறது, உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறோங்கிறது, இந்த ரெண்டு காரியத்தினாலையும் ஈஸ்வரன் தெரிவிக்கார்னுட்டு அவருடைய அவரை ஆட்சேபிக்கிறவாளும் இருக்காங்கிறது தான் சொன்னேன். நம்ம வைதிக மதத்திலேயே இது ரெண்டையும் ஆட்சேபிக்கிறவா இருக்கா. ஆச்சாரியால் அவதாரம் பண்ண காலத்தில் அதெல்லாம் இல்லைப்பா, பழையபடி வியாசாச்சாரியால் பூர்வத்தில் எப்படி சொன்னாலோ நம்மளுடைய வைதிகாலெல்லாம் ஆதிகாலம் எப்படி இருக்காலோ மத்தியில் இந்த ரெண்டு முகங்களும் அபிப்பிராயம் வந்து பௌத்த மதம் தான், பௌத்தம் செய்யணும் மதம் வேதத்துக்கே வந்து மீறின மதம் அது. மீறினா கூட அவளும் இதை செய்து தான் வாசிவிட்டான். கர்மாஃபல கர்மாஃபலத்தை கொடுக்குறதுங்கிறது கூட அவள் ஒன்றுத்துக்கல. ஈஸ்வரன் ஈஸ்வரனும் வசதி இல்லைங்கிறது மாத்திரம் அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டு மதத்துலையும். அதனால பலதாக ஈஸ்வரனே இல்லைன்னா அவன் பலதாதாவும் இல்லை, ஜெகத்து கர்த்தாவும் இல்லையோ அப்படின்னு, ஜெகத்து கர்த்தாவான வஸ்துவும் இல்லை உண்டு பலதாதாவும் இல்லைன்னு அது போயிட்டுது அந்த ரெண்டு மதத்துல. அதனால அது எல்லாத்தையும் தான் ஆச்சாரியர் சமாதானம் பண்ணி, ஆச்சாரியாலும் பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணிட்டு தேசத்துல ஆச்சாரியாலனால்தான் பௌத்த மதம் தேசத்தை விட்டு போயிட்டு அப்படின்ட்டு லோகத்துல அதிகமாக சொல்லிட்டு இருக்கா. பௌத்த மதத்தை பற்றி ஆச்சாரியால் கண்டிதம் பண்ற அவளுடைய கிரந்தங்களை பார்த்தோம்னா பௌத்த மதத்தை பற்றி கண்டிதம் பண்ற இடம் ரொம்ப சிற்பம், இங்கேயோ இருக்கும் இருக்காத சந்தேகம். இந்த சாங்கிய மதத்தை பற்றியும் மீனாம்சையாளுடைய மதத்தை பற்றியும் தான் நிறைய நம்ம வைகாலத்திலேயே வேதத்த பிரமாணமாக தான் சொல்லிட்டு ரெண்டு இடம் இந்த சாங்கியால மீனாம்சையாளம். அந்த ரெண்டு மதங்களை தான் நிறைய விசாரிச்சு இப்படிதான் சொல்லப்படாதுப்பா, ஈஸ்வரன் தான் பலதாத்தா, ஈஸ்வரன் தான் ஜெகத்கர்த்தா அப்படிங்கிறத ஆச்சாரியர் அதுக்கு ஸ்தாபனம் பண்றதுதான் முக்கால் வாசி பிரயத்தனம் அவருடைய கிரந்தங்களை முழுக்க
ஈஸ்வரன் தான் லோகத்தெல்லாம் ரசிக்கிறவன், ஈஸ்வரன் தான் லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுவான் அப்படின்னு இந்த தத்துவம் அவன் தான் நமக்கு சரணாகுது அப்படின்னு இதை சொல்றதுக்காகத்தான் ஆச்சாரியாருடைய முக்கால் வாசியிடம் பாஷ்யம் அது இங்கே ஒரு அரைக்கால் வாசி இருக்குமோ என்னமோ இதுல இருந்து பௌத்த மதத்தையும் ஜீன மதத்தையும் கண்டனம் பண்ணியது. அப்படி கண்டனம் பண்ண முடியாத இடத்துலயும் அது இந்த வியாசாரியார் சூத்திரத்திலேயே கொஞ்சம் அந்த சில சூத்திரங்கள்ட்டு கண்டனம் பண்ற சூத்திரம் அதுக்கு அர்த்தம் சொல்றப்ப மாத்திரம் தான் அதை கண்டனம் பண்ணிட்டு வீர சொல்பமா அதிகமா பௌத்த மதத்தை கண்டனம் பண்றதுக்காக ஜாஸ்தியா அது எடுத்துக்கல. பௌத்த மதத்தை கண்டனம் பண்றதுக்காக ஜாஸ்தியா பிரயத்தனம் பண்ணது ஆச்சாரியாளுக்கு தவிர குமாரில் பட்டால் மட்டும் இந்த கர்மங்கள் மட்டும் அவாதான் நிறைய அதை பத்தி சொல்லிருக்கா. அதே மாதிரி தர்க்கசாஸ்திரத்தை ஆரம்பிச்சுட்டு தர்க்கசாஸ்திரத்தை ஜெகத்கர்த்தான்னு அர்த்தம், ஜெகத்கர்த்தா ஈஸ்வரன் அர்த்தம். அந்த தர்க்கசாஸ்திரத்துல உதயநாச்சாரியாருன்னுட்டு நம்ம பழைய காலத்துல கிட்டத்தட்ட ஆச்சாரியாளுக்கு சம காலத்திலயோ அவர் ரெண்டு பேர் வந்திருக்கா. இந்த குமாரில் பட்டாளுங்கிறவாலும் உதயநாச்சாரியாளுங்கிறவாங்க போயிரு காரில் எடுத்துருங்க. அதனால உதயநாச்சாரியாலும் குமாரில் பட்டாளும் தான் இந்த பௌத்தத்தை ஈஸ்வரத்தம் இல்லைன்னு சொன்ன விஷயத்துக்காக உதயநாச்சாரியால் பௌத்தத்தை கண்டிச்சா. இந்த வேதாந்த கர்மானுஷ்டானம் கிடையாதுன்னு சொன்னதுக்காக குமாரில் பட்டால் கண்டிச்ச. அங்கே கர்மா இல்லைன்னுங்கிற அம்சத்தை வச்சுட்டு குமாரில் பட்டால் இன்னும் கர்மாவே சகல சகதாதான் கர்மாவை பேர் வேறு கிடை கிடையாது சகலமாற்றமும் கர்மானுஷ்டானத்தினாக அப்படிங்கிறது குமாரில் பட்டாளுடைய அபிப்பிராயம். அதுக்கு விரோதமா வேதம் கிடையாது கர்மாவும் கிடையாது அப்படி இருந்துட்டு பௌத்தராஜ் சொன்னதுக்காக அவர் நிறைய அந்த பௌத்த மதத்தை கண்டிச்சுட்டார். உதயநாச்சாரியார் ஜெகத்து கர்த்தாவா ஒரு ஈஸ்வரன் இல்லைன்னு தர்க்கசாஸ்திரத்துல ஜெகத்து கர்த்தாவா ஈஸ்வரன் தான் ஜெகத்துக்கெல்லாம் கர்த்தாங்கிற சித்தாந்தம் அவருக்கு. அதுக்கு விரோதமா பௌத்தராஜ் சொல்றாட்டு உதயநாச்சாரியரை கண்டிச்சார். இந்த உதயநாச்சாரியாலையும் குமாரில் பட்டாளாலையும் தான் இந்த பௌத்தராஜ வாதம் ஜனங்களுடைய மனசுல அதிகமா பரவரத்துக்கு இல்லாம அப்படியே நின்று வச்சு நின்றுக்காரன் அவர் ரெண்டு பேரும். அப்புறம் ஆச்சாரியார் வந்து இந்த ரெண்டும் சேர்ந்து கர்த்தா பரதாதா ரெண்டும் ஈஸ்வரன் தான்ட்டு அதுவும் ஆச்சாரியர் வியாசாச்சாரியர் முதல்ல சொன்ன சூத்திரத்தை அனுசரித்து ஆச்சாரியார் ரொம்ப விசேஷமா அந்த விஷயத்தில் சொல்லி சித்தாந்தம் எடுத்திருக்க. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் சரித்திரம் உங்களுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். இந்த பௌத்த மதங்கிறது இதுக்காகட்டு அதை வாஸ்தவத்தில் நம்ம தேசத்துல பௌத்த மதத்தினுடைய தத்துவத்தை ரெண்டு விஷயத்தை ரெண்டு பேர் ஆட்சேபம் பண்ணி லோகத்தில் அவ சொல்ற அவளுக்கு சரியில்லைங்கிற அபிப்பிராயத்தை ஜனங்களுக்கு நம்பி ஒப்பு முடியாது பண்ணவும் குமாரில் பட்டாலும் மீமாம்ச காலான குமாரில் பட்டாலும் சத்தசாஸ்திரத்தை பெரிய மகாவித்யானா இருந்த உதயநாச்சாரியாலும் அனைவரும் ஆச்சாரியாருடைய காலத்தில் இருந்தவரவா எல்லாரும் அந்த அதே காலத்தில் கொஞ்சம் முன்பின்ன இருந்தவெல்லாம் இருந்திருக்கும். அந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி ரெண்டு பௌத்த மதத்தை நிறைய கண்டனம் பண்ணி அவர் பௌத்தாதிகாரங்கிற ஒரு கண்டனம் இருக்கான். ஆச்சாரியா அப்படி கம்மியாக அவர் பௌத்த மத கண்டனம்னு ஒரு புத்தகமும் இல்லை அதுக்காகன்னு அதிகமாக கண்டனம் பண்ணவும் இல்லை. ஏன் நடுவில் வந்தானா வந்த இடத்துல சொத்து சொத்தம் சிந்து விட்டாலும் தவிர பௌத்த மத கண்டனத்தோட ஒரு 100 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்கா இந்த மீனாம்ச மத கண்டனத்தையும் இந்த சாங்ஷன் மத கண்டனத்தையும் ஆச்சாரியா. அதாவது மாத்திரம் இந்த உதயநாச்சாரியாலும் குமாரில் பட்டாலும் நிறைய சொன்னதுல முக்காலே அவளுடைய புத்தகத்துல முக்காலே 3 நிமிஷம் பௌத்த மதத்தில் சொல்ல முடியாத விஷயத்தை கண்டனம் பண்றதுதான் அவளுடைய கண்டனங்கள்ல இருந்திருக்கு. அதாவது ஈஸ்வரன் கிடையாது, கர்மானுஷ்டானம் ஆச்சார கர்மானுஷ்டானம் கிடையாது. இன்னும் இந்த ரெண்டு கண்ணத்துக்காக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அம்சத்தை பிடிச்சிட்டு அந்த பௌத்தத்தில் எப்படி சொல்றதோ அவ்வளவு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அது இருக்கட்டும், நான் முதல்ல ஆரம்பிச்சது ஈஸ்வரன் பரதாதாவா இருக்கட்டும், ஈஸ்வரன் ஜெகத்து கர்த்தாவா இருக்கட்டும், அவன் கர்த்தாவா இருந்தா நமக்கு என்ன, அவன் பரதாதாவா இருந்தா அவன் கணக்கு கூட அவன் காட்டி செஞ்சுட்டு போறான், நான் அவனுக்கு போவானு அப்படின்னு லஞ்சம் கொடுத்து போனா போகணும் வேற எங்களுக்கும் போறதில்லை. அவன் லஞ்சத்தை கட்டுக்கிட்டு அவன் ஈஸ்வரன் இல்லையோ அவன் காடிக்கு அவன் பாட்டு முன்னிருக்கணும். அறுபது அதிகாரி இருந்தானா அவன் செட்டப்படி அவன் பாட்டு நியாயமாக இருந்தா அவன் செட்டப்படி கொண்டு போறான். அவன் கிட்ட போனாலும் நம்ம வரது எங்க வரவில்லை. அதனால அவன் அஜினா இருந்தானா சில விஷயங்களை கிளாரிஃபை பண்றதுக்காக போனவன்ட்டு இல்லையே அவன் கொஞ்சம் ஏன்னா லஞ்சம் வாங்குறதா இருந்தானா அதுக்காக வேணா லஞ்சம் கொடுத்து நமக்கு நாம் தப்பு பண்ணினா கூட அந்த தப்பு அதிகமாக கொஞ்சம் மறைச்சு நான் அதிகமாக துக்கப்படாமல் இருக்க முடியா இது பண்ணிக்கணும். அதனால ரெண்டும் இல்லாமல் இருக்கிறப்போ அப்போ அந்த ஈஸ்வரத்துல நாம் பக்தி பண்ணுவானே பக்தினால நமக்கு காரியம் என்ன அப்படிங்கிறது ஈஸ்வரன் இருக்கானா இல்லையானா நமக்கு எங்க தெரியாத ஈஸ்வரன் ஆயினால ஈஸ்வரன் இல்லை ஆயினால பக்தி இல்லைங்கிறது நாஸ்திக்கு அவர் பக்கம் இருக்கட்டும் அதை சொல்லல. இதனால நான் அனுமானம் பண்ணுவோம் ஈஸ்வரன் ஜெயத்துக்கெல்லாம் ஒரு காரியம் இருந்தானா இதுக்கெல்லாம் ஒரு காரியம் இருந்தா ஒரு கர்த்தா இருக்கிற மாதிரி இவ்வளவுக்கும் ஒரு புத்தியில இவ்வளவு விஷயம் வாங்கிதான் ஒண்ணு வந்திருக்கணும். இவ்வளவு சுகதுக்கள் பலம் வரணுமானா எல்லாம் அளந்து கொடுக்கணுமானா அளந்து கொடுக்கறதுக்கு ஒரு புத்தியில விஷயமா இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாபுத்தி ஒன்றும் இருக்கணும் லோகத்துல. அப்பேற்பட்ட ஒரு புத்தி தான் பெரிய ஜானம் இருக்க சர்வஜானம் சர்வஜானம் மட்டும் அப்படி ஒரு வசதி இருக்கணும்
அப்படின்னு அப்பேற்பட்ட வஸ்துனால நமக்கு என்ன காரியம், நமக்கு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத இப்ப அதை வச்சுக்கணும். இதுல ஆறு சாஸ்திரமும் இருக்கு, நம்ம பழைய சாஸ்திரம் இல்லை. ஆறு சாஸ்திரம்னா அந்த தர்க்கசாஸ்திரத்துல ரெண்டு சாஸ்திரம் ரெண்டு ரிசீவ் பண்ணிருக்கா தர்க்கசாஸ்திரத்தை, நியாயம் வைசேஷிகம்னு ரெண்டு சாஸ்திரம். அதே மாதிரி சாங்கியம்னு சொன்னேன், நம்ம சாங்கியத்தை தவிர யோகம்னு ஒன்றும் கொஞ்சம் சாங்கியத்தை ஒட்டின மாதிரி இருக்கும். அது யோகசாஸ்திரம் தனிசாஸ்திரம், சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம். அப்புறம் மீமாம்சைன்னு சொன்னேன், மீமாம்சை. அதுக்கப்புறம் இந்த உபநிஷத் சாஸ்திரம் தான் வேதாந்தம்னு பேர் இருக்கு. அதான் நம்ம சாஸ்திரம், நம்ம ஆச்சாரியார் அந்த யாசாச்சாரியாளுக்கு வந்து வேதாந்த சாஸ்திரம்னு பேர். ரெட்ட ரெண்டு தர்க்கம் நியாயம் விசேஷம், ரெண்டு சாங்கியம் சாங்கிய யோகம், ரெண்டு மீமாம்சை மீமாம்சை வேதாந்தம் அப்படின்னு. நீங்க ரெண்டுக்கு பூர்வாம்சை உத்தரமாம்சம்னு சரி, யோகத்துக்கு சேஷ்வர சாங்கியம் சரி, நிரீஸ்வர சாங்கியம்னு சரி, அந்த விதத்துக்கு ரெண்டு சாங்கியம், ஒரு தர்க்கத்துக்கு ரெண்டும் தர்க்கம், நியாயம் வைசேஷம் ரெண்டும் தர்க்கம், தர்க்கம் சாங்கியம் மீமாம்சை அப்படின்னு மூணு, ஊன்னு ரெண்டு, மிக ரெண்டு ஆறு அப்படின்னு ஆறு சாஸ்திரம்னு இது. இந்த ஆறு சாஸ்திரத்துல யோகசாஸ்திரம்ங்கிற சாஸ்திரம், அதுக்கு இந்த ஆறு சாஸ்திரத்துக்கும் சூத்திரம் சூத்திரம்னு இருக்கு, சின்ன சின்னதாக சூத்திரங்கள் இருக்கு. அதுக்கு பாஷ்யம்னு விஸ்தாரமா அர்த்த விவரணம் பண்ணின பிரியாக இருந்தால் அதுக்கு பாஷ்யம் எழுதினா, ஆறு சாஸ்திரத்திலையும் பாஷ்யம் எழுதினாலுக்கு பெரிய பாஷ்யகாராலும் சரி, அதுல நம்ம ஆச்சாரியால் ஒரு பாஷ்யகார, இந்த வேதாந்தத்துக்கு பாஷ்யம் எழுதினாலும் ஆச்சாரிய பாஷ்யகார. இந்த மாதிரி தனியாக அஞ்சு சாஸ்திரத்துக்கும் அஞ்சு பேர் பாஷ்யகாரன் இருக்கா, அந்த அஞ்சு பாஷ்ய அஞ்சுக்கும் சூத்திரகாரால் இருக்கா. இதுக்கு யாசர் பாபராயன சூத்திரக்காரர் இந்த வேதாந்தத்துக்கு, அதே மாதிரி மீனாம்சிக்கு ஜெய்மின் சூத்திரக்காரர், சபரஸ்வாமிங்கிற ஒரு பாஷ்யக்காரர். அந்த மாதிரி இந்த யோகசாஸ்திரத்துக்கு பதஞ்சலிங்கிறவர் சூத்திரக்காரர், பாசங்கல யோக சூத்திரம்னு அதுக்கு பேர். அதுக்கு யாச ஆச்சாரியாளுடைய பாஷ்யம்னு சொல்றது உண்டு, இந்த ஆச்சாரியாளுடைய பாஷ்யம் இருக்கிற மாதிரி. அந்த சாஸ்திரத்துல சுவாமியை பத்தி என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டா, சுவாமி ஆறுன்னு கேட்டா, சுவாமியை பத்தி அங்க சொல்லுவானே, சாங்கியத்துல ரெண்டுன்னு சொன்னேன், யோகம் ஒன்னும் சாங்கியம் ஒண்ணும், ஈஸ்வரன் இல்லைன்னு ஈஸ்வரன் சம்பந்தம் இல்லாம இருக்கிற சாங்கியம் கபிலருடைய சாங்கியம், கபிலருடைய மகர்ஷி சொன்னது. இந்த ஈஸ்வர சம்பந்தத்தோட கொஞ்சம் சொன்ன சாங்கியம் பதஞ்சலி சொன்னது, இதுதான் பாதங்கலம்னு பேரு. இந்த அதுதான் யோகசாஸ்திரம்னு பேரு. இந்த யோகசாஸ்திரத்துல யோகம்னா என்ன அப்படின்னு முதல்ல யோகசாஸ்திரம்னு சொல்றேன், யோகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுண்ட. யோக சித்தவர்த்தி நிரோசகா அப்படின்னு, மனசு இப்படியே ஆடிட்டு இருக்கே, கொஞ்ச நாள் இருந்தது, கொஞ்ச நாள் ஒன்னையே நின்று, இல்லை கொஞ்ச நாள் ஒன்னே நினைக்காத, என்ன கேட்க மாட்டேங்கிறத, அந்த வித்தியை ஒண்ணு எத்தனையோ வித்தியெல்லாம் கத்துக்கிறவன், சக்கஸ் எல்லாம் ஆடுறோம், எங்கேயோ ஏறுறோம், இன்னும் என்னென்னவோ சயின்ஸ் என்னென்னவோ தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சரியமான சக்கஸ் எல்லாம் உடம்ப அவ்வளோ வழங்கி வச்சுக்கிறோம், சாமானிய மனுஷாளுக்கு செய்யக்கூடாத சாசீனத்தை சொன்னதெல்லாம் கேட்கக்கூடியாக, புதிய சீயம் தரடி இதெல்லாம் சொன்னத்தை கேட்க முடியாது பண்றோம், நம்ம உடம்பும் அதாவது சொன்னத்தை கேட்க முடியாது பண்றோம், எங்கெங்கயோ நாமெல்லாம் ஏற முடியாத இடத்துல எங்கெங்கயோ ஏறுறோம், நெருப்புக்குள்ள போறோம், சைக்கிள் விடுறான், என்னென்னவோ பண்றோம், ஆச்சரியமான காரியங்கள்லாம் ஒரு இவ்வளவு பழக்கிடுறோம், காற்று எடுக்கிற புள்ளி சிங்கங்கள்லாம் பழக்கிறோம், இவ்வளவுலாம் பழக்கிறவன் என்னென்னவோ சாமான் எல்லாம் பண்றோம், மனசுக்கு இருக்க மனசுல நினைக்க முடியாம இருக்க முடியாத சாமான் எல்லாம், வெளியில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம், எலிமெண்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றோம், சரீரத்திலையும் அபியாசம் பண்ணி கண்ட்ரோல் பண்றோம், வெளியில் இருக்கிற பிராணிகளையும் கண்ட்ரோல் பண்றோம், கொஞ்ச நாள் சித்தத்தை நான் சொன்னத்தை நினைச்சென்று வேற என்ன நினைக்காத, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னவரை எவ்வளவு போகலாம், சிந்தை அடக்கியே சும்மா இருக்கு, சாதாரண அது ஒரு செகண்டு அதை நினைக்கிறதுக்கு முடியலையப்பா, அதுக்கு ஒரு சாஸ்திரம் வேணும், இத்தனைக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்கு, இத்தனைக்கெல்லாம் ஒரு என்ன நோய் இருக்கு, புஸ்தகங்கள்லாம் நிறைய போட்டிருக்கோம், வித்தியாசம் பண்றோம், இன்னொரு இது ஒன்று பாக்கி இருக்கு, யோக சித்த விருத்தி நிரோதகா, சித்தம் அப்படியே அங்கங்க பொங்குறத அதை கொஞ்சம் நிறுத்தணும் அப்படின்னு. சரி அது எப்படி என்னட்டு அடுத்த சூத்திரம் தானே, யோக சித்த விருத்தி நிரோதகான்னு சூத்திரம், இதெல்லாம் ஆறு சாஸ்திரம் சூத்திரம் இருக்கும்னு சொன்ன சின்ன வாக்கியம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சித்தவிருத்தி எப்படி நிற்கும், நான் ஈஸ்வரன் நினைக்கிறதுக்கு ஆரம்பி, அதனால இவா சித்தவிருத்தி நிற்கிறதுக்கு ஈஸ்வரன் நினைக்கிறதுக்கு ஆரம்பி ஈஸ்வர பிரணிதானாத்வா. அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சொன்னார், வீதராக விஷயம் வா சித்தம் யசாசமத தியானாத்வா பிரச்சர்தன தாரணாபியாம் வா பிராணஸ்ய, கடைசியில கடைசி பட்சத்துல ஈஸ்வரன் இன்னும் ரெண்டு மூணு சொன்னார், அதுக்கு அடுத்தபடி அதுக்கு அடுத்தபடி முதல்ல சொன்னது ஈஸ்வர பிரணிதானத்தினால
சித்தவருக்கு நிற்கும் அப்படின்னு அவனுக்கு ஈஸ்வர பிரதானம் பண்ண முடியலன்னா ஈஸ்வரனுக்கு துஞ்சாலா இருக்கிறவா பிரதட்சணமா பார்க்கறவா அப்பேற்பட்டவாத தியானம் பண்ணிக்கோ, இதராக அசையே இல்லாதவாள் அதுவும் உனக்கு கிடைக்கலன்னா ஏதாவது ஒண்ணு நினைச்சு அப்படியே நினைச்சு மெஸ்மரிசம் மாதிரி அப்படியே ஒண்ணு நினைச்சு 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 அதே சித்தவர்த்தி பண்ணி ஒரு மெஸ்மரிசம் மாதிரி பிடிக்கும். அதுவும் சரியா சில சில சித்தத்துக்கு தான் அது வரும், மெஸ்மரிசம் எல்லாருக்கும் நல்லா வராது. இல்லைன்னா ஒரு குருவனிடத்துல இருந்து பிராணனை சுவாசீனப்படுத்தி பிராணம் நின்றுதானே சித்தம் நிற்கும், என்ன திருஷ்டம் சித்தம் நின்றுதானே பிராணம் நிற்கும், சித்தம் ஒரு பெரிய துக்கத்துலயோ ஆனந்தத்திலேயே வந்துட்டுதானே சித்தமே பெருமிச்சு விடும். அப்ப சித்தம் கொஞ்சம் ஒரு இடத்துல லேச்சு போயிட்டு தானே உடனே பிராணமா கொஞ்ச நேரம் நிக்கிறது, கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேணா பிராணம் அதுக்கப்புறம் திருமிச்சா வர்றது, கொஞ்சம் அதுவும் சேர்த்துனா கொஞ்ச நேரம் மூக்கு பிடிச்சிட்டு அப்புறம் திருமிச்சா வர மாதிரி கொஞ்ச நேரம் பிராணம் தானா நிக்கிறது சித்தம் நின்றுதானே சித்தம் ஒரு இடத்துல துக்கத்திலேயே ஆனந்தத்திலேயே ரொம்ப திருஷ்டர சட்டம் செய்ய போட்டு போயிட்டுதானே அப்ப சுவாசம் நிற்கிறது, சுவாசம் செஞ்சதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால கடைசியில பிராணாயாமத்தினால அதுன்னு மூணாவது பட்சமா கொஞ்சம் முடிவு முதல் காரணம் ஈஸ்வர சக்தியினாலதான் சித்தவுக்கு ஈஸ்வர தியானத்தினாலதான் சித்தவர்த்தி நிற்கும் அப்படின்ட்டு அந்த ஈஸ்வரன் ஆறு ஈஸ்வரன் தொடர வேண்டியது. எதுக்காக சித்தவர்த்தி நிரோகங்கிற யோகசாஸ்திரத்துடைய ஒரு கோலா இருக்கிறதுனால அதுக்கு சாதனம் ஈஸ்வரன் சொன்னதுனால அந்த ஈஸ்வரனை பத்தி ஆறுன்னு அவருக்கு ரஷ்ணா சொல்ல வேண்டியது அவருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சூத்திரம் போட்டா எடுத்தாவிட ஆசை அபராமிருஷ்ட புருஷ விசேஷ ஈஸ்வர நமக்கு என்னென்னமோ குறைகள்லாம் இருக்கு இல்லையோ, கஷ்டம் வருது துக்கம் வருது கர்ம ஒரு பக்கம் முடிச்சு இருக்கிறது கர்மா பக்கம் வருது இன்னும் என்னென்னமோ பாக்கி இருக்கு குறை இருக்கு துக்கம் வேற இருக்கு குறை வேற இருக்கு ஆசை வேற இருக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாத வட்டுக்கும் பிறந்தவனைக்கு அறிவு இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், அது பட்ட கட்ட மாதிரி இருக்கணும். குறையிலேயே சில ஒன்றும் மந்தியா ஒன்றும் தெரியாம இருக்கு, மந்தா கிடக்கு வெறும் கல் இருக்கு அதுக்கு சேர்த்துனே இல்லை சொல்லுவோம், அறிவே இல்லாத கல் இருக்கு அதுக்கு மோசமும் இல்லை பந்தமும் இல்லை அதுக்கு. ஆனாலும் சில பேர் புறவையிலேயே ஒன்றும் தெரியாம என்ன சொன்னாலும் கேட்க தெரியாம சொன்னாலும் புரியல பார்த்தாலும் தெரியல எனக்கு வேண்டும் தெரியல ஆபாசம் நல்லது ஒன்றும் தெரியல அப்படி சில குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்ப அதுவும் மோட்சத்தடைஞ்சது மாதிரி தானே அது அதுக்கு சித்தவர்த்தி ஒன்றும் அசையிலையே அது ஒரு மோட்சம் தெரிஞ்சுக்கணவே அது பிரயோஜனம் இல்லை, அது ஒரு பாபத்தினுடைய ஃபலம் கொண்டு வர்றது. அந்த தினம் போயிட்டு வேணா இன்னும் கொஞ்சம் துக்கம் ஜாஸ்தி வரத்தான் செய்யும் இருக்கு. பின்ன என்னென்ன உலகத்துக்குள்ள எவ்வளவு மகாபுத்திமான் இருக்கானோ திருஷ்யத்தே தத்ரியா புத்தியா சூக்மயா சூக்ம தரிசிவி இப்படின்னு உபனிஷத்தாக்கி கொண்டிருக்கு. சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தியா அவனுடைய புத்தி எப்படி இருக்கணும்னா இந்த கத்தி நல்ல சூக்மா வேலை செய்ய முடியாத கத்தி இருக்கு, அந்த கத்தியினுடைய ஒரு கூறு எவ்வளவு கூறா இருக்கோ அவ்வளவு கூறா இருக்கணும் அவனுடைய புத்தி, அவ்வளவு புத்திமானா இருக்கணும். புத்தி திடமா இருந்து எனக்கு காமம் இல்லை எனக்கு குரோகம் இல்லை விஷயமே தெரியல அப்படின்றது தானே அந்த இடம் எப்பவும் சாஸ்வதமா இருக்காது. அந்த பாபா நிறுத்தானவனே திரும்பி துக்கத்துக்கு தான் வந்து விடுவது ஒரு பாப பண்ணுவேன். அதனால மகா புத்திமானா இருக்கணும், ஆனா பட்ட கட்ட மாதிரி எந்த துக்கம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு துக்கமாகவே சொல்லக்கூடாது கஷ்டமாகவே சொல்லக்கூடாது ஆனந்தமா இருக்கணும் மகாபுத்திமானா இருக்கணும். ஒரு விஷயம் தெரியாததுன்னு இருக்கக்கூடாது, அவனுக்கு தெரியறதுக்கு சக்தி இல்லை அதனால அவன் ஒன்றும் அவனுக்கு கஷ்டமும் இல்லை துக்கமும் இல்லைன்னு பைத்தியமா இருக்கான் அதனால துக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பாபகம் அந்த பாபகம் நிறுத்தியானே திரும்பியும் துக்கம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால எப்பவும் ஆனந்தமா இருக்கணும், மகாபுத்தியோட எல்லாம் தெரியணும் அவனுக்கு, புத்திய ஒரு கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாது. அவ்வளவு இருந்து ஒன்றும் கிளேசமோ கர்மமோ விவாகமோ ஆசையமோ அதுக்கு கிளேசம் கர்மம் விவாகம் ஆசையம் இதுக்கெல்லாம் தனித்தனி டெஃபரன்ஸ் இருக்கா, கிளேசம் தான் என்ன கர்மம் தான் என்ன விவாகம் தான் என்ன ஆசையம் தான் என்ன தனித்தனி டெஃபரன்ஸ் இருக்காது யோகசாஸ்திரத்தில். அப்படி ஈஸ்வரன்னா இப்பேற்பட்டவன் ஈஸ்வரன் என்ன இப்போ லட்சணம் சொல்லுவானே இந்த புஸ்தகத்துல ஒரு சூத்திரத்துல கேட்டா யோகம்னா சித்தவர்த்தி நிரோகம்னு சொல்லிட்டேன், சித்தவர்த்தி நிரோகம் பண்ணணுமானா அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னார் அவருடைய அபிப்பிராயம் ஈஸ்வரத்தினுடைய தியானம்னு சொன்னார். ஈஸ்வரன் ஆறுன்னு சொல்ல வேண்டியிருந்தது ஈஸ்வரன் ஆறுன்னா இந்த மாதிரி கிரேசகர்ம விபாகாசி ஒன்றும் எந்த துக்கம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சபலம் வந்தாலும் ஒன்று நாளையும் கூட அசையாம நிறைய எல்லாம் தெரிஞ்சுட்டு எது இருந்தாலும் அசையாம ஆனந்தமா இருக்கிறவர், கொஞ்சம் கூட சித்தத்தில் அசைவு இல்லாமல் இருக்கிறவர் ஈஸ்வரன்ட்டு அப்படி ஒரு லட்சணம் சொன்னார். சரி இருக்கட்டும், ஆனா அந்த யோகசாஸ்திரத்துல பாக்கி எல்லாம் சாங்கியம் மாதிரி தான், அதுவும் ஒரு சாங்கியம்னு சொன்னேன். அது முடிவு பார்த்தோம்னா ஈஸ்வரன் ஜெகத்கர்த்தா இல்லை அல்லவா தாவா
அதுவும் நமக்கு சந்தேகம். அவர் பலராதாவா இருந்தா என்ன, அவர் கர்த்தாவா இருந்தா என்ன, நாம நமக்கு என்ன காரியம் வராதாகணும், ஒரு காரியம் தான் வராதாகணும். என்ன காரியம், எவரை நினைச்சா யார நினைக்கிறவோ நாம் அவாளாயிடுறோம். கொஞ்சம் கூட சித்தத்தை சலனம் இல்லாமல் ஒரே நிவாதஸ்தீபத்துன்னு நிவாதஸ்தனா இந்த விளக்கு ஏற்றி விட்டுட்டோம்னா, இந்த ஏற்றின விளக்கு காத்து அடிச்சு 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 காத்து அடிக்கிறப்பெல்லாம் காத்து இருந்தாலும் சரி இல்லாமல் அது பாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டின்றேதான் இருக்குது. ரொம்ப உள்ள வச்சு காத்தே இல்லாம கொஞ்சம் கூட அசைவு இல்லாம நான் அதையும் சாத்திட்டு அந்த இடத்துலயும் கொஞ்சம் ஒரு சூட்சமான ஒரு சலனம் கூட வாயுக்கு இல்லாமல் இருக்க முடியாத இடத்துல பார்த்தோம்னா ஒரு க்ஷணம் கொஞ்சம் நேரி அப்படியே இந்த விளக்கு நிவாதஸ்த தீபத்துன்னு சொல்றது, வாதம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடியான தீபம் அப்படியோ அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி எப்பவும் இருக்கக்கூடியவன்றக்கான எவனுடைய சித்தம் இருக்குமோ, அப்படி ஒருத்தனுடைய சித்தம் இருந்ததானா அவனை நம்ம நினைச்சவானா, ஈஸ்வனுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னு வச்சுக்கோ, அவனை நம்ம நினைச்சவானா நாமும் அவனாக ஆயிடலாம். நாம் ஒருத்தனை நினைச்சு ஏதாவது ஒன்று பண்ணிதானே நம்ம இப்ப இருக்கிற இந்த மனசு நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறத, சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறது, சொன்னபடி கேட்கறதுக்கு சித்தவத்து நிவாசம் பண்றதுக்கு யோகத்தை சாதனை படிக்கிறதுக்கு படுத்திக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, எவனாலும் எப்பவும் அசையாமல் கொஞ்சம் கூட எல்லாத்தையும் அறிஞ்சுண்டு ஆனாலும் பட்டகட்டையை போல ஒருத்தன் இருந்தான்னா அவனை பிடிச்சிட்டு நாம் கரையிடலாம். அப்படி ஒருத்தவங்க கூட கிராமம் இருந்துட்டாங்க, எல்லாரும் நம்மகிட்ட இருந்துட்டாங்க, அதான் அவளுடைய அபிப்பிராயம். சாயங்காலம் சொல்லலாம் சாமின்னு கிடையாது, எல்லாம் நம்ம மாட்டோம் ஜீவாளுதான். என்ன மீனாம்ச கர்மாவதான் சொல்றதும் சரி சாயங்காலம் சொல்றதும் சரி ஜீவன்கள் நிறைய இருக்கா, எல்லாரும் நம்ம மாட்டோம் இருக்கா அப்படின்ற சார், எல்லாரும் நம்ம மாட்டம் இருந்துட்டாங்கன்னா நாம் எவனை பிடிச்சிருந்து கரையிடுறது. அப்போ எந்த காலத்திலையும் நாம் எந்த நிலையில எந்த நிலையை நாம் அடையணும்னு சொல்றோமோ, சித்தம் கொஞ்சம் கூட அசையாமல் எல்லாம் தெரிஞ்சுட்டு நல்ல ஞானம் சூர்புத்தி மனையா இருந்துட்டு புத்தி கொஞ்சம் கூட சித்தம் அசையாமல் அலையாமல் கஷ்டப்படாமல் காமத்தில் ஈடுபடாமல் துக்கத்தில் ஈடுபடாமல் பயத்தில் ஈடுபடாமல் அசையாமல் ஒன்றும் இல்லாமல் எது வரத்துக்கு வேண்டிய சாமான் இருந்தாலும் அது காட்டுக்கு ஆனந்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஆனந்தமா சிரிச்சுட்டு காரியங்களை என்ன செஞ்சுட்டு அப்படி சந்தோஷமா இருக்க முடியாது நமக்கு வரணுமான, அதான் நமக்கு நிலை வரணும். அப்படி ஒருத்தன் எப்பவும் இல்லாத போனா எவனை பிடிச்சிருந்து நாம இந்த மாதிரி நிலை அடைகிறது, நமக்கு வழியே இல்லை, ஒருத்தருக்கும் மோட்சத்துக்கே இடம் இல்லை. ஆகையினால இப்ப ஏற்பட்ட சகல உத்தம குணங்களும் பூர்ணமா இருந்து ஞானத்தினுடைய எல்லை எவ்வளோ அவ்வளவு அந்த பூர்ணமான ஞானமும் இருந்து அவன் ஒன்னரையும் நிர்லிப்தனா இருந்து அபராமஷ்டா ஒரு ஸ்பரிசம் அவனுக்கு இல்லாமல் ஆச்சாரியர்கள் அடிக்கடி எதிர வழக்கம் பாஷத்துல நித்தியசுத்தன் நித்திய புத்தன் நித்தியமுத்தன் அவனுக்கு எப்பவும் சுத்தன். அழுக்குங்கிறது நமக்கெல்லாம் இருந்து அந்த அழுக்க அலம்பி தொடச்சி ஆகணும். அழுக்கு இருந்தானா அழுக்கு தொடக்கிறதுக்கு ஒரு சாமான் இருந்தானா, அழுக்க போட்டு தேய்ச்சி அலம்புறதுக்கு ஒரு சாமான் இருந்தா தான் இந்த அழுக்கு போகும். அழுக்கு தேய்க்கிறதுக்கு சாமானே இல்லாம அழுக்கப்படி போகும். அந்த சாமான் தான் ஈஸ்வரன். ஏதோ ஒண்ணு அழுக்கு நம்ம இருக்குன்னு தெரியுது, சஞ்சலம் நமக்கு இருக்குன்னு தெரியுது. சஞ்சலனவுக்கு இருக்குன்னா ஒரு கெட்டியான சாமான் பிடிச்சா தானே ஆடுறவனுக்கும், அதுக்கு கெட்டியான சாமான் ஒன்று வேணும், அவன் தான் ஈஸ்வரன். அதனால ஜெகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவா பலதாதாவா அவன் இருந்துட்டு போட்டும், அது இருக்கிறான், அது இல்லைன்னு சொல்றதுக்கு வேண்டாம் நம்ம. அதனால நமக்கு ஈஸ்வரனுக்கு அறியவே இல்லை. நமக்கு நம்முடைய அழுக்கெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு அவன் சுத்தமா இருக்கணும், நம்முடைய சலனத்தெல்லாம் சஞ்சலத்தெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு அவன் மகா கெட்டியா இருக்கணும். அதுதான் ஈஸ்வரனுக்கு ருத்ரன்னு வேறு பரமேஸ்வரனுக்கு. பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நம, ஈசானாய தேவாய நம, பசுபதியே தேவாய நம, உக்ராய தேவாய நம, ருத்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, மகதே தேவாய நம. மகதே தேவான மகாதேவன் பெருவன், மகாதேவன் மகாதேவன் மகதா மகான் தேவ மகாதே மகதே தேவாய நமது மகாதேவன் பெருவனுக்கு. அவனுக்கு ருத்ரன்னு பேரு, ருத்ரன் தான் ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. ஊரெல்லாம் அழடிக்கணும்னு அர்த்தம், அழுகையெல்லாம் போக்கணும்னு அர்த்தம். இன்னும் அநேக அர்த்தங்கள் உண்டு. பயநாசனகான்னு சொல்றது ஈஸ்வரன். எல்லா இடத்துலயும் எல்லாரும் திடுக்கிடுக்கிடுன்னு நடுங்கிட்டு இருக்கா உலகத்துல, எதையோ பார்த்து நடுங்குற உலகத்துல. முதல்ல உனக்கு மரணம் தான் நடுங்குறா, அது உனக்கு செய்தி கிட்டுன்னா உடனே அதுக்கு என்னவாவது பண்ணி அது இன்னும் நீட்டலாமா நீட்டலாமான்னு பார்த்துட்டு நாமும் சரி நமக்கு வேண்டிய வேலை சரி எல்லாரும் சேர்ந்து மரணம்னா பெரிய பயம்.
நமக்கு இருக்கு. ஒரு திரவிய நஷ்டம், ஒரு அவமானம், எல்லாத்திலயும் அநேக விஷயங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு இன்னொரு குடும்பத்துல சிரமங்கள் இழக்கின்றாலும் பயம்னு நமக்கு இருக்கு. அதனால பயத்தை காட்டுறவங்க நம்மளாம் ரொம்ப குழந்தைகளா இருந்தா கொஞ்சம் பயமுறுத்திதான் ஆகணும். ரொம்ப குழந்தைகளா இருக்கும், ரொம்ப குழந்தைகளா இருந்தா ஒன்னு தெரியாத கொஞ்சம் பயமுறுத்தி ஆகணும். அவளுக்கு அந்த பயமுறுத்துறதும் அவளுடைய அந்த குழந்தைகளுடைய சேமத்துக்காகத்தான் விஷயம் எல்லாத்தையும் இப்படியா அவன் ருத்ரம்னு பயத்துக்கு சொன்னே அர்த்தம். கடைசியில அவனிடத்துல அன்பு வந்துட்டு தானா எல்லாத்துக்கும் எனக்கு நிவர்த்தி ஆயிடுது. அதுக்காக சொன்னேன் கட்ட கட்டையாட்டம் இருக்கான்னு சொல்றதுக்காக அவ்வளவு கெட்டியா இருக்கான் சுவாமிங்கிறதுக்கு வேதம் ஒரு வாக்கியத்தை சொல்றப்போ சொல்லிட்டு எஸ்மாத் பரம் நா பரம கிஞ்சித் பெரிய புருஷன் அவனால மறைஞ்சிருக்கு, எல்லாம் நிறைஞ்சிருக்கிறது அவனால, அவன்தான் இருக்குன்னு கடைசியில் வந்துருக்கு. அவன் எப்படி இருக்கான்னா விருட்ச இவ ஸ்ரத்தா ஜிவிதிஷ்டேகான். எப்படி இருக்கான்னா மரம் கொஞ்சம் கூட அசவில்லாம எந்த ஒரு சிரமப்படுத்தினாலும் சிரமம் இருந்தாலும் அந்த மரத்துக்கு ஆடாமல் அசையாமல் நலுங்காமல் சரண இருக்கிறதா கூட விரிவு இருக்கு. அதுதான் ஸ்தானுன்னு சொல்லி, ஸ்தானுன்னா பட்டகட்ட. பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தயே மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜாம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவை பெரிவாளை தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நம. சந்நியாசாஸ்ரம சிகராய நம. காஷாய தண்டதாரிணே நம. சர்வ பீடாபஹாரிணே நம. ஸ்வாமிநாத குரவே நம. கருணாசாகராய நம. ஜகதாகர்ஷண சக்திமதே நம. சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நம. தர்ம பரிபாலகாய நம. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நம. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நம. சிவசக்தி ஸ்வரூபாய நம. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம. பிரம்மண்ய போஷகாய நம. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நம. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நம. கைலாச சிகரவாசாய நம. ஸ்வதர்ம பரிபோஷகாய நம. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நம. லோகரக்ஷண சங்கல்பாய நம. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நம. சர்வ பாபஹராய நம. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நம. பக்தார்ப்பிததன ஸ்வீகர்த்ரே நம.
சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ, சர்வசாஸ்திரகம்யாய நமஹ, சர்வலோக பிதாமகாய நமஹ, பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ, பிரம்மண்ய போஷகாய நமஹ, நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ, ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசராச்சர வியாபகாய நமஹ, அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ, மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ, அபயஹஸ்தாய நமஹ, பயாபகாய நமஹ, யஜ்ஞபுருஷாய நமஹ, யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ, யஜ்ஞசம்பன்னாய நமஹ, யஜ்ஞசஹாயகாய நமஹ, யஜ்ஞபலதாய நமஹ, யஜ்ஞப்ரியாய நமஹ, உபமானரஹிதாய நமஹ, ஸ்பட்டிக துளசீ ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ, சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ, ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ, தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ, ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ, கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நமஹ, சாதுசங்க சம்ரக்ஷகாய நமஹ, அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ, குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ, கனகாபிஷிக்தாய நமஹ, ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ, சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ, மூக வாக்தான நிபுணாய நமஹ, நேத்ர தீக்ஷாதானாய நமஹ, த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ, கானரசப்ரியாய நமஹ, ப்ரஹ்மஜ்ஞானோபதேசகாய நமஹ, சகலகலாசித்திதாய நமஹ, சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ, அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ, அஷ்டசித்திப்ரதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ, நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ, பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ, பாதயாத்திரப்ரியாய நமஹ, நானாவித மதபண்டிதாய நமஹ, ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ, தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ, ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ, தர்சனானந்தாய நமஹ, அத்வைதானந்த பரிதாய நமஹ, அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ, சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, தண்டகமண்டலூஹஸ்தாய நமஹ, வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ, ராமகதா ரசிகாய நமஹ, வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ, ஹிருதய குஹாசயாய நமஹ, சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ, கேதாரேஸ்வரநாதாய நமஹ, அவித்யாநாசகாய நமஹ, நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ, லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ, லிங்கஸ்வரூபாய நமஹ, சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ, காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஜிதேந்திரியாய நமஹ, சரணாகத வத்சலாய நமஹ, ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, டமருகநாத வினோதாய நமஹ, விருஷபாரூடாய நமஹ, துர்மத நாசகாய நமஹ, ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, மிதாஹாராய நமஹ, மிருத்யுமோசக சக்தியாய நமஹ, ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ, தாசானுக்ரஹ காரகாய நமஹ, அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ, சர்வலோக க்யாதசீலாய நமஹ, வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ, ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ, குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ,
பரமேஷ்டி குருப்யோ நம, பராத்பர குருப்யோ நம, குரு பரம்பராபியாம் நம, குரு பாதுகாபியாம் நமோ நம. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம், நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமா சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வைக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாயிருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி உதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவா சரணம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன்வோர் கைமாறே
அதனடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீழற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.